ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பீக் இப்போ நம்ம பார்ப்பது தானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இப்போ நம்ம பார்ப்பதை விட அடுத்த ஒரு வெர்ஷன் இருக்குது, அதை தான் ஏஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட், அதன் அடுத்த வெர்ஷன் அப்படிங்கிறது ஏஜென்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஐ ஏஜென்ட் ஏஜென்டிக்காக மாறும்போது வேறு லெவல் ஆஃப் சம்பவங்களை மனித குலம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய முன்னால், அதன் பிறகு, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதன் பிறகு வரக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தபடியாக வேறு லெவல் சம்பவங்கள் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பதிவு புரியணும்னா இந்த பதிவில் சில நுணுக்கங்கள் சொல்ல போகிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்கள். அன்பு தமிழின் சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவ்வளோ பெருசாக வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கலை. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த அளவுக்கு டெக்னாலஜி இவ்வளோ ரேப்பிடாக வளர்ச்சி அடைந்தது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய சாட் ஜிபிடி வெளியானதுலேருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டீப்சீக்காக இருக்கட்டும், அடுத்ததாக பல நிறுவனங்கள் அறிவிக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நிமிடத்துக்கு நிமிடம் அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஐனுடைய வளர்ச்சி எப்போதிருந்து பெரிய அளவில் மக்களுக்கு பயன்பட ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸிங் தான், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க, நார்மலாக நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நேச்சுரல் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் லாங்குவேஜஸை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், அவ்வளோதான். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, என் பாஸுக்கு ஒரு லெட்டர் எழுதணும் இப்படின்னு சொல்லி நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த புரிதலுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு அவுட்புட்டை தரக்கூடிய அந்த மெதட் எல்லாமே இப்போ உருவானதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி எல்எல்எம் அப்படின்னு சொல்லக்கூடிய லார்ஜ் லாங்குவேஜ் மாடலினுடைய ப்ராசஸிங் தான். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர வளர குட்டி சாட்போர்ட்ஸ்லேருந்து பெரிய காம்ப்ளெக்ஸான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் வரை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், மிட்ஜேர்னியாக இருக்கட்டும், இல்லாட்டினா ஆட்டோ ஜிபிடியாக இருக்கட்டும், டீப் சீக்காக இருக்கட்டும், இது எல்லாமே நம்முடைய பார்வைக்கு வந்துருச்சு. ஸோ ஏ ஏஜென்ட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இல்லாமல் வேறு பல இன்புட்டை எடுத்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தது மாதிரியான ரிசல்ட்டை உருவாக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒரு சைக்கிள் தான் ஏ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏ ஏஜென்ட் வழியாக உங்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸை உருவாக்கி தரும், நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடல் உபாதைகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கும், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அந்த ரிவ்யூ எல்லாமே வாசித்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்கும். சரிப்பா, இதே மாதிரி ஏ ஏஜென்ட்ஸ்லாம் புதுசு புதுசாக வருது, எல்லாத்துக்குமே நம்ம அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நாமலாம் நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கில்லையும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மணி நேர கிராஷ் கோர்ஸ் ஆஃப் ஏஐ ட்ரைனிங் அப்படிங்கிறது தான். வீக் டேஸில் 7 மணிக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பெய்டு ட்ரைனிங் தான், ஒரு 4000-5000 வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் முதல் 1000 நபர்களுக்கு இதை ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்களும் அதில் ஒரு நபராக இருந்துக்கோங்க. இந்த 3 மணி நேர கிராஷ் கோர்ஸை நீங்கள் கேட்பதன் மூலமாக 20க்கும் அதிகமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கம்பேர் பண்ண முடியும். அடுத்ததாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணி நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். டேட்டா அனாலிசிஸ் வித்தவுட் கோட் அப்படிங்கிற மெதடும், ஏஐ டூல்ஸை கோடிங் அதிகமாக தெரியாமல் எப்படி டெவலப் பண்ணுறதாக இருக்கட்டும், ஸ்டன்னிங்கான இமேஜஸை க்ரியேட் பண்ணுறதாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற எல்லா செக்டர் வழியாகவும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையான விஷயங்களை படித்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும் கிடையாது, ஒரு ஐடி தெரிஞ்சவங்களாக இருக்கணும்னு கிடையாது, ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் இந்த டூல்ஸ் எல்லாம் பற்றி தெரிந்து கொள்வது கொஞ்சம் நல்லது தான். நம்ம டீம்லையும் இதே மாதிரியான கோர்ஸ் அட்டன் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஸோ ஸ்லோட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் மினிமமாக இருக்கிறதுனால முதல் 1000 நபர்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஏ ஏஜென்ட்டை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இதை கம்ப்ளீட்டாக தெரிந்து கொள்வதற்கு முதல் விஷயம், இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாட்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி இருந்த சாட்போர்ட்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சே ஓடிட்டு இருக்கும். உங்களுக்கு தமிழ் வேண்டுமா ஆங்கிலம் வேண்டுமா, எஸ் ஆர் நோ. ஆங்கிலம் செலக்ட் பண்ணால் ஆங்கிலத்தை காண்பிக்கும், தமிழ் செலக்ட் பண்ணால் தமிழை காண்பிக்கும். அதன் பிறகு ஏதாவது நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம்னா கடைசியாக ஒரு பட்டன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், நேரடியாக மனிதர்கள் கூட நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமா அப்படிங்கிற பட்டன் தான்.
ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் ஏதாவது ஒரு சாட்போர்ட் கூட சேட் பண்ணியிருந்தீங்கன்னா இதே மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீடிஃபைன்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ப்ரீடிஃபைன்டு கொஸ்டின்ஸை நம்ம கேட்டு அதுக்கான பதிலை தெரிந்து கொண்டு கடைசியாக முடியலனா மனித இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது எங்கேயாவது மனிதர்கள் இருக்காங்களா? இல்லை, நேரடியாக மெஷின் கூட பேசுகிறோம். மெஷின் கூட பேசுறது மட்டும் இல்லாமல் நாம் என்ன பேசுகிறோம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த மெஷின் புரிந்து கொள்கிறது. அப்படி புரிந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் அது என்ன செய்யுதுன்னா நமக்கு தேவையான அவுட்புட்டை தருது. அது ஈவன் இமேஜாக இருக்கலாம், ஸ்கிரிப்டாக இருக்கலாம், நீங்கள் கேட்கக்கூடிய பல கோடிங்காக இருக்கலாம், எல்லாத்தையுமே தந்துட்டுருக்கு. சரி, அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடிலாம் நவம்பர் 30, 2022 களமிறக்குகிறார்கள். அப்படி களமிறக்கும்போது அது GPT 3.5 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜிபிடி அப்படிங்கிறது ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரைன்டு டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்துச்சு பார்த்தீங்களா, 2022 தான் இந்த சாட் ஜிபிடி பற்றிலாம் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்படின்னாலும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத 2017 கூகுள் வெளி உலகத்துக்கு காண்பிக்கிறார்கள். அதை தான் டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஓப்பன்ஏ நிறுவனமாக இருக்கட்டும், டீப்சீக்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களுடைய ஏஐ டூல டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்டிவிட்டி பேஸ்டாக இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸில் பிரச்சனை என்னென்னா பர்சனலைசேஷன் அப்படிங்கிறதும் இல்லை ஹாலுசினேஷன் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப லாங்காக நீங்கள் சாட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எதை பற்றி கேட்குறோம், இப்போ ஒரு காரை பற்றி கேட்போம், திடீர்னு அடுத்ததாக நம்ம ஒரு வீட்டை பற்றி கேட்போம், அடுத்ததாக நம்ம ஒரு பென்சிலை பற்றி கேட்டுட்ருக்கோம், அடுத்ததான் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம வெக்கேஷன் போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இது எல்லாமே சாட் ஜிபிடி கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 5வது முறையாக நீங்கள் காரை பற்றி பேசும்போது முதல் 4 இடங்களில் நம்ம வேறு வேறு விஷயம் சப்ஜெக்டை பற்றி பேசணும்ல, இதில் அந்த சாட் ஜிபிடி இல்லாட்டி ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ்ட் ஆகிடலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஹாலுசினேஷன் ரிசல்ட்டாக இருக்கலாம். அதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு ரிசல்ட், ஆனால் இதுதான் உன்னுடைய ரிசல்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஏஐ டூல் நம்மளை நம்ப வைக்க ட்ரை பண்ணும். இந்த பிரச்சனை தான் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸ்ட்டாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அங்கே தான் வருது ஏஐ ஏஜென்ட்ஸ். பொதுவாக சாட் ஜிபிடிட்ட நம்ம ஒரு ப்ராம்ப்ட் என்ஜினியரெல்லாம் இருக்கணும், இல்லாட்டி சாட் ஜிபிடிட்டருந்து நம்ம ஒரு அவுட்புட்டு கிடைக்கணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு ஒரு இமேஜ் வேணும், அந்த இமேஜ் ஒரு நடிகையாக இருக்க வேண்டும், அவங்க ஒரு இந்தியன் ஆக்டராக இருக்கணும், அவங்க இந்த மாதிரியான கேமரா ஆங்கிள் இருக்கணும், ஸ்கை வந்து ஒரு ப்ளூவாக இருக்கணும், இப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்கள் நம்ம இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. இது எல்லாத்தையுமே பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த ஏஐ டூல் நமக்கு தேவையான அவுட்புட்டை தரும். ஸோ இந்த பராமீட்டர்ஸ், உதாரணத்துக்கு என் ஹெச்ஆருக்கு ஒரு லீவ் லெட்டர் எழுதணும் அப்படின்னு சொல்கிறது கூட லீவ் லெட்டர் அப்படிங்கிற ஒரு பராமீட்டர் கொடுக்குறீங்க, ஹெச்ஆர் அப்படிங்கிற ஒரு பராமீட்டர் கொடுக்குறீங்க, இந்த பராமீட்டர் பேஸ்டாக இருக்கக்கூடிய அவுட்புட் உங்களுக்கு தரும். ஆனால் ஏ ஏஜெண்டை பொறுத்த வரைக்கும் நான் பராமெட்ரிக் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் தான் சாட் ஜிபிடி இல்லாட்டி ஒரு ஏஐ டூலை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா என்னுடைய கண்ணை சென்சார்ஸ், கேமரா ஒரு சென்சார் தான், மைக் ஒரு சென்சார் தான், இல்லை இதே மாதிரி ஏகப்பட்ட சென்சார்ஸ் நம்மை சுற்றி இருக்குது, ஐஓடி டிவைசஸ்லாம் ஏகப்பட்டது இருக்குது பார்த்தீங்களா. இந்த சென்சார்ஸிலிருந்து நான் என் வீட்டுக்கு நான் என்ட்ராக போகிறேன், நான் இப்போது ஏஐ ஏஜெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலில், என்ன நடக்கும் தெரியுமா, என்னுடைய கண்களை அங்கே இருக்கக்கூடிய கேமரா பார்க்கும், பார்த்த உடனே இது விக்கி தான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ். யாருமே மனிதர்களுடைய எந்த இன்புட்டும் இல்லாமல் அந்த கேமரா பார்க்குது விக்கி தான் வாரான், டோரை அன்லாக் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே டோர் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆகும். அன்லாக் ஆன டோர் நான் உள்ளே போன உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும், என்னுடைய மூடை இது அனலைஸ் பண்ணும், என்னுடைய ஃபேஷியல் என் முகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதை பார்த்து நான் சோர்வாக இருக்கணா இல்லை நான் ரொம்ப பெரிய அளவில் சந்தோஷமாக இருக்கணா அப்படிங்கிறத தெரிந்து கொண்ட உடனே நான் சோர்வாக இருந்தேன் அப்படின்னா உடனடியாக ஒரு சாங்கை ப்ளே பண்ணும், என்னை ஹைப் ஏற்றுறதுக்கான ஒரு சாங், அந்த சாங் 5 நிமிஷம் மட்டும்தான் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறதையும் அதை டிசைட் பண்ணும். என்னுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் மாறும்போது 5 நிமிஷத்தில் அந்த சாங் அப்படியே நின்றுட்டு அடுத்ததாக ஒரு இன்னும் ஹைப் கூட்டக்கூடிய ஒரு சாங்கை ப்ளே பண்ணும். மீன்வைல் இது என்ன ஆகுனா இது ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கும், ஒரு ஜூஸரில் இந்த ஜூஸ் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஜூஸர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய மிக்சரை வச்சு அது ஒரு ஜூஸை ரெடி பண்ணி ஒரு ஜூஸ் ரெடி அப்படிங்கிற ஒரு அலாம் நமக்கு தரும். நான் அந்த ஜூஸை குடிச்சிட்டே இருக்கும்போது அடுத்ததாக என் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அது ஹார்ட் பீட்டாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய ஸ்வெட்டிங்காக இருக்கட்டும், இதெல்லாமே தெரிந்து கொண்ட உடனே அடுத்தடுத்த லெவலில் அது யோசிக்க ஆரம்பிக்கும்.
ஒருவேளை இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு அந்த ஏஐ ஏஜென்ட் என்ன தெரியுமா செய்யும், நீ கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரு, உனக்கு இவ்வளோ மீட்டிங் இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்கும். இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு இருக்கும்போது மூணாவது மீட்டிங்கை சொல்லும்போது நான் வேறு ஏதாவது கான்சன்ட்ரேஷனில் இருந்தேன்னா அதையும் அந்த ஏஐ ஏஜென்ட் பார்த்துட்டு தேர்டு கான்சன்ட்ரேஷன் நீ மிஸ் பண்ணிட்ட, ஒருவேளை உனக்கு இந்த மீட்டிங் பிடிக்கலையா இருக்கும், அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்கும். ஸ்கிப் பண்ணலாம் வேண்டாம் அப்படிங்கிறது உங்கள் முடிவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஏ ஏஜென்ட் இதை மறுபடியும் போய் அனாலிசிஸ் பண்ணி, இல்லை இல்லை இதை நீ ஸ்கிப் பண்ணினா உனக்கு இவ்வளவு இழப்புகள் இருக்கும், இதை நீ அட்டன் பண்ணினா இவ்வளவு இழப்புகள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறத மறுபடி புரிய வைக்கும். ஸோ இந்த இடத்துல என்னுடைய இன்புட் மட்டும் இல்லாமல் அது என்ன செய்யுதுன்னா ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸை அதுவாக இன்டர்நெட்டில் இருந்தோ என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய இல்லாட்டி என்னை பார்க்கக்கூடிய சென்சார்ஸ்லேருந்தோ எடுத்து அதன் அடிப்படையில் முடிவுகளை எடுத்து அந்த முடிவுகளை ஐட்ரேட் பண்ணி அந்த முடிவை உங்ககிட்ட கொடுத்து மறுபடியும் அதை ஒரு சைக்கிளாக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த ஷேரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏ ஏஜென்ட்டை கேட்டிங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸை உங்களுடைய எந்த விதமான கான்டாக்டும் இல்லாமல் நேரடியாக ஹெச்டிஎஃப்சி யூசர் நேம் பாஸ்வேர்டு பாஸ்கியை போட்டு அதுவே ஓப்பன் பண்ணி 50 ரூபாய் 5000 ரூபாய் உன் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, 5000 ரூபாய்க்கு இந்த ஷேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஷேரை வாங்குறதோடி மட்டும் இல்லாமல் இந்த ஷேரை வாங்கி வைத்து 2 தினங்களுக்கு பிறகு அந்த ஷேர் எப்படிலாம் வேல்யூவேஷன் ஆகுது அப்படிங்கிறத அப்டுடேட்டாக கொடுத்து மறுபடியும் அதை வேறு ஷேரில் போடணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு ஏஐ ஏஜெண்ட்டை நாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் மிகையல்ல. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலும் நடக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா ஏ டு இசட் உங்கள் பிஸ்னஸ் ஏன் டவுன் ஆகுது, அப்படி டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் செய்யலாம், அப்படி அந்த ரீசன் செய்யும்போது ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிப்பது எப்படி, சட்டத்திட்டங்கள் ஏதாவது உங்களுக்கு லா அடிப்படையில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் இப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் அனாலிசிஸ் பண்ணி அதை உங்கள் முன்னாடி கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர் தான் ஏஐ ஏஜென்ட். கேட்கவே பிரமிப்பாக இருக்குல்ல. கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அதனுடைய முதல் கேரக்டர் என்னென்னா ஆட்டோனமி அப்படிங்கிறது தான். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான வேலைகளை அது செய்ய ஆரம்பிக்கும். ரியாக்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்வயான்மெண்ட் பேஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு ரியாக்டும், ஒருவேளை நம்ம ஆப்ஜெக்டிவாக அது மீட் பண்ணுறதுக்காக ப்ரோஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த நிலைமையும் அதுவாக எடுக்கும். அடாப்டபிலிட்டி அப்படிங்கிறது தான், எதுக்கு வேணாலும் அடாப்ட் ஆகும். நம்ம என்ன சொன்னாலும் இல்லை இது வேணாம் அப்படின்னு சொன்னால் அது வேணாம் தான். அது மறுபடியும் அடாப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அதை அடாப்ட் பண்ணி எகெயின் மறுபடியும் அது ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். நமக்கு என்ன தேவை, இதுக்கு இவன் அடாப்ட் ஆகலைனா முதல்லேருந்தே நம்ம வரலாம், ஓகே இவனுக்கு இந்த பாட்டு பிடிக்கல அடுத்த பாட்டை போடுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி அது மறுபடியும் அடாப்ட் ஆகி அதனுடைய கோல் அச்சீவ் பண்ணுற வரையும் இது ரிப்பீட்டடாக இயங்கிக் கொண்டே இருக்கும். ஏஐ ஏஜென்ட்ஸினுடைய கோர் கம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பர்செப்ஷன், ரீசனிங், ஆக்ஷன், நாலேஜ் பேஸ், லேர்னிங், கம்யூனிகேஷன் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான். ஒவ்வொன்றா ஷார்ட்டாக சொல்லிடுறேன். பெர்செப்ஷன் அப்படிங்கிறது சென்சார்ஸ், கேமரா, மைக்ரோஃபோன் இல்லாட்டி யூசர்ஸினுடைய இன்புட், இது எல்லாமே அதனுடைய பெர்செப்ஷன் தான். இந்த பெர்செப்ஷன்லேருந்து நேராக கீழே போகும் ரீசனிங், அதாவது ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கு கிடைச்ச இன்புட் அது சென்சார்ஸ் வழியாக இருக்கலாம் இல்லாட்டி ஹியூமன் இன்ட்ராக்ஷன் வழியாக இருக்கலாம், இப்படி கிடைச்ச டேட்டாவை எடுத்து இது என்ன செய்ய ஆரம்பிக்கும், ரீசனிங் செய்ய ஆரம்பிக்கும், ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதன் பிறகு தான் இது ஒரு ஆக்ஷனுக்கு போகும். ஆக்ஷனாக என்னவாக இருக்கலாம், நம்மையே மாதிரி நம்ம ஒரு க்ளோன் பண்ண ஒரு ரோபோட் அங்கே உட்கார வச்சுருப்போம், அதுக்கான ஆர்ம்ஸ் அது கையை தூக்குறதா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேயில் நமக்கு தேவையான படத்தை போடுவதாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், இதை ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது தான் நாலேஜ் பேஸ். இந்த ஆக்ஷனில் நாம் எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகிறோம் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதனுடைய நாலேஜ் அது வளர்த்து கொண்டே இருக்கும். அப்படி வளர்க்க அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது உங்களுக்கு இணையான உங்களை விட அதிநவீனமாக யோசிக்கக்கூடிய ஒரு ஏஐ ஏஜெண்டாக உங்களுடைய ஏஐ ஏஜெண்டாக மாறும். தென் லேர்னிங், இதை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எல்லா வழியும் அதுக்கான கம்யூனிகேஷன், நான் சொல்கிறது ஒரு ஏஐ ஏஜெண்ட் தான், இதே மாதிரி 10 ஏஐ ஏஜெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 10 ஏஐ ஏஜெண்ட்டும் ஒன்றோடு ஒன்று கம்யூனிகேட் பண்ணும். இந்த கம்யூனிகேஷன் தான் மனிதன் அடிமையாகி விடுவானோ அப்படிங்கிற பயத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒரு ஏ ஏஜென்ட் நமக்காக வேலை செய்யும்போது பிரச்சனையே கிடையாது, ஆனால் எல்லா ஏ ஏஜென்ட்டும் ஒன்னோடி ஒன்று கம்பைன் பண்ணி ஒருத்தன் ஸ்டாக் மார்க்கெட்டை அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கான், இன்னொருத்தன் ஜூஸ் போட்டுட்ருக்கான், இன்னொரு ஏ ஏஜென்ட் இன்னொருத்தன் எனக்கு தேவையான பாடலை ஒழிப்பதற்கான வேலையை செஞ்சிட்ருக்கான், திடீர்னு என்னைய அவங்க என்ன செய்வாங்க, அந்த 3 ஏஐ ஏஜென்ட்டும் கம்யூனிகேட் பண்ணுது, ஓகே விக்கி இப்போ சூப்பராக நல்ல மூடில் இருக்கான், அவனுக்கு தேவையான பணத்தை நம்ம சம்பாதிச்சு கொடுத்துட்டோம், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு, அடுத்து தான் விக்கி என்ன செய்ய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுவாக யோசிச்சு இந்த 3 சேர்ந்து யோசிச்சு என்னைய வேலை வாங்குவாங்க இல்லாட்டி எனக்கு ஆக வேண்டிய வேலையை அவங்களே செய்வாங்க.
இதில் எதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பட் இது எல்லாமே வெகு விரைவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருந்தாலும் இந்த பதிவு அடுத்த பதிவுக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்கும். ஏன்னா அடுத்த பதிவில் கொஞ்சம் கோடிங், அது கூடவே கொஞ்சம் அல்கோரிதம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சாதாரண மக்களும் இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மே தவிர உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது. பட் ஏ ஏஜென்ட் வருங்காலத்தில் ஆட்சி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாகவும் ஒரு சம்பவமாகவும் இருக்க போகுது. அதை இப்போவே நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருந்தது என்றால் உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு 3 மணி நேர ஏஐ கிராஷ் கோர்ஸ் இருக்குது, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 1000 நபர்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.